ஃபீனிக்ஸ் பறவைகள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பகுதி இமயம் தொடும் இல்லத்தரசிகள். இந்த பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறவங்க மோனிஷா. மோனிஷா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கேக் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மோனிஷா. வணக்கம் பிரேமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ உங்க கேக்ஸ் பிக்சர்ஸ் எல்லாம் நிறைய பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருக்கு. சொல்லுங்க, உங்களை பத்தி முதல்ல சொல்லுங்க, உங்க ஃபேமிலி சொல்லுங்க. நான் வந்து மோனிஷா, நான் வந்து ஹோம் மேக்கர் தான். இப்போ ஹோம் மேக்கர், ஆக்சுவலி எம்இ முடிச்சிருக்கேன் நானு. மேரேஜ் ஆயிட்டு 1 இயர் கழிச்சு ஜாப் போனேன். போயிட்டு நல்லா போயிட்டு இருந்தது ஆக்சுவலி. ஸோ அப்புறம் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜாப் குவிட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஸோ குவிட் பண்ணிட்டு அப்புறம் பாப்பா தங்கினா, அப்புறம் அப்படியே குழந்தை பிறந்தாச்சு. அப்புறம் கரியர் திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, உண்மையாவே எனக்கு அந்த கரியர் பிடிச்சதா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எனக்குள்ள வந்துச்சு. ஸோ அப்பதான் வந்து நான் யோசிச்சேன், எனக்கு வந்து குக்கிங் ரொம்ப பேஷன். ஸோ பேக்கிங் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சின்ன ஸ்மால் ஸ்மால் பேக்ஸ் ஆரம்பிச்சேன். ஸோ அது ஓரளவுக்கு எல்லாருமே லைக் பண்ண ஆரம்பிச்ச உடனே என்னாச்சு, ஓரளவுக்கு இப்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஸோ இப்ப என்னோட பேஷன் வந்து கரியர் எல்லாமே வந்து இப்ப பேக்கிங் ஆயிடுச்சு. இப்போ நீங்க எல்லாமே பண்றீங்க, மார்க்கெட்டிங் அப்படின்றதுதான் நம்ம ஃபேமிலியில என்ன பிசினஸ் நம்ம வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் மார்க்கெட்டிங் அப்படின்றதுதான் ரொம்ப பெரிய க்வெஸ்சன் மார்க்கா இருக்கு. நீங்க என்ன மாதிரி யுத்தி எல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க மார்க்கெட்டிங்காக? கண்டிப்பா, இப்ப மார்க்கெட்டிங் தான் வந்து நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் வந்து மார்க்கெட்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க மார்க்கெட்டிங் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து உங்களோட குவாலிட்டி ஆஃப் நீங்க என்ன பண்றீங்களோ அதோட குவாலிட்டி நல்லா இருக்கணும், அதோட பிக்சர் நல்லா இருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் உங்க பார்த்த உடனே வந்து ஒருத்தவங்க உங்கள்கிட்ட கேட்குவாங்களா அப்படின்னு வாங்க மாட்டாங்க. சோ உங்களோட ப்ரீவியஸ் ஃபர்ஸ்ட் கேக்குற க்வெஸ்சன் என்னவா இருக்கும்னா, நீங்க முன்னாடி பண்ண பைக்ஸோட பிக்ஸ் அனுப்புங்க அப்படின்ட்டு. சோ ஃபர்ஸ்ட் டெக்னிக் வந்து நீங்க உங்களுக்கு வந்து ஒரு கேக் கொடுக்க போறீங்க, ஒரு சப்ளை பண்ண போறீங்கன்னா, நீங்க என்ன பண்ணாலும் சிம்பிள் கேக்கா இருந்தாலும் அதை வந்து பர்ஃபெக்டா பிக்சர் எடுக்கணும். சோ தட் இஸ் கோயிங் டு பி த ஃபர்ஸ்ட் இது. ஸோ அது ஒண்ணு. என்னன்னா ஃபேஸ்புக் தான் வந்து இப்ப இருக்கிறதுலயே வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் மீடியான்னு சொல்லலாம். ஸோ ஃபேஸ்புக்ல வந்து பேஜ் ஆரம்பிச்சுட்டு அதை வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ஸ்க்கு ஷேர் பண்ணும்போது இனிஷியலா கொஞ்சம் கம்மியா தான் நமக்கு கண்டிப்பா ஆர்டர்ஸ் வரும். பட் 1-to-1 காண்டாக்ட் தான் வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல்னு சொல்வேன். ஸோ நீங்க வந்து அப்படிங்கும்போது உங்க கேக்கோட டேஸ்ட் தான் பேசும் இல்லையா? ஷியர், அதுதான் சொல்ல வரேன் நானு. ஸோ இப்ப வந்து கடையில எல்லா இடத்துலயும் கேக் கிடைக்குது. ஸோ அதுல நீங்க என்ன தனியா இருக்க போறீங்க அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ உங்களோட கேக்கோட டேஸ்ட், நீங்க எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான ஃபிளேவர்ஸ் யூஸ் பண்றீங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து இப்ப ஹெல்தியான பேக்ஸ் எல்லாம் லைக் பண்றாங்க. ஸோ கடையில அந்த மாதிரி பேக்ஸ் ரொம்ப கிடைக்கிறது கிடையாது. ஸோ ஹோம் பேக்கரா நீங்க இந்த மாதிரி கொடுக்கும் போது உங்க கேக் வாங்கின ஒருத்தவங்க கண்டிப்பா அடுத்த வருஷம் உங்ககிட்டயே வாங்குவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபிளேவர் டேஸ்ட் எல்லாமே நீங்க குவாலிட்டியா கொடுத்தீங்கன்னா, எனக்கு அந்த மாதிரி தான் நிறைய ஆர்டர்ஸ் வரும். இந்த வருஷம் பர்த்டேக்கு வாங்கினாங்கன்னா நெக்ஸ்ட் இயரும் அதே ஆர்டர் எனக்கு வரும் கண்டிப்பா. போன வாட்டி அதே கேக்கே கொடுங்க, ஃபிளேவர் கூட மாத்த மாட்டாங்க. ஸோ தட் இஸ் த டெக்னிக். நீங்க கொடுக்கறது வந்து எப்பவுமே கன்சிஸ்டண்டா கரெக்டா ஒரே ஃபிளேவர் ஒரே மாதிரி குவாலிட்டியில கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க. இதுல இருந்து ஒரு விஷயம் நல்லாவே தெரியுது, நம்ம என்ன செஞ்சாலும் ரொம்ப குவாலிட்டியா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கும்போது நிச்சயமா நமக்கு வந்து பிசினஸ் சக்சஸ் இருக்கும். கண்டிப்பா குவாலிட்டி தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ற மெயின், குவாலிட்டி அண்ட் ஹெல்த். சோ அதுல அவங்க வந்து அப்படி ஹெல்தி அப்படிங்கும்போது நான் உங்ககிட்ட கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்க நிறைய மில்லட் கேக் அண்ட் வீட் கேக் எல்லாம் நிறைய பண்றதா கேள்விப்பட்டேன். அதே மாதிரி சுகர் நீங்க யூஸ் பண்றது இல்லைன்னு கேள்விப்பட்டேன், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா, சோ நான் வந்துட்டு என்னோட மெயினான இது என்னன்னா, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னோட ஐடியாலஜி வேற மாதிரி இருந்தது. பட் குழந்தை பிறந்த அப்புறம் வந்துட்டு நான் வந்து கேக் பண்ணி என் குழந்தை கொடுக்கும் போது ஒரு நிமிஷம் யோசிப்பேன், இதை நம்ம கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஏன் அந்த யோசனை எனக்கு வந்துச்சு அப்படின்னீங்கன்னா, அந்த மைதா அண்ட் ஒயிட் சுகர்னாலதான். ஸோ அதுல இருந்து நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, என் குழந்தைக்கு நான் ஒரு கேக் கொடுக்க மாட்டேன். ஸோ நான் அப்படி இருக்கும்போது அந்த கேக்கை எப்படி மத்த குழந்தைக்கு கொடுப்பேன் சொல்லுங்க. ஸோ நம்ம குழந்தை மாதிரிதான் மத்த குழந்தைங்களோங்கிறது தான் வந்து என்னோட ஐடியாலஜி. அப்ப வந்து ஸ்டார்ட் ஆச்சு, நான் நிறைய வந்து ஹெல்தியான ஹோல் வீட், அப்புறம் வந்து முக்காவாசி ப்ரௌன் சுகர், நாட்டு சக்கரை, பாம் சுகர் ரொம்ப காஸ்ட்லி, ஆனா முடிஞ்ச அளவுக்கு ஜாகிரி அந்த மாதிரி ஸ்வீட்னஸ், இல்லைன்னா வந்து டேட்ஸ்,
வெறும் பனானா, சில டயபெட்டிக் கேக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பேன். ஸோ இப்போ கோதுமைன்னா கோதுமை பிளெயின் கோதுமை கொடுப்பேன், அப்படின்லாம் மில்லட்ஸ்ல அது ஏதாவது மிக்ஸ் பண்ணி கோதுமை அண்ட் மில்லட்ஸ்ல சேம் ப்ரொபோர்ஷன்ல அப்படி கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சது. ஸோ அது எனக்கு ரொம்ப கண்டிப்பா டேஸ்ட்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும், பட் எனக்கு ஃபார் பெட்டரா இருந்தது, ஹெல்தியாவும் ஃபீல் ஆச்சு. கரெக்ட். ஸோ அதுல இருந்து என்னாச்சுன்னா இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் எங்கேயும் வெளியில கிடைக்கவும் கிடைக்காது. அது வெரி ட்ரூ. அதனாலதான் வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா எனக்கு இந்த மாதிரி ஹோல் வீட் அண்ட் மில்லட்ல வேணும், இந்த மில்லட் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறவங்களுக்கு நான் வந்து ஸ்பெஷலா டிசைன் பண்ணி கொடுப்பேன். இப்போ நீங்க சொல்ற ரெசிபி எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. நிறைய பேர் வந்து வெளியூர்ல இருந்தெல்லாம் இந்த வீடியோ வந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்ப நிறைய பேருக்கு பண்ணணும்னு ஆசையா இருக்கு. அப்படின்னா நீங்க ஏதாவது சேனல் வச்சிருக்கீங்களா? ஆமா, நான் யூடியூப் ஹெல்தி குக்கிங் அண்ட் பேக்கிங் சேனல் ஒன்று இப்பதான் ரீசெண்டா ஓபன் பண்ணிருக்கேன். ஸோ மோனிஸ் கிச்சன் சொல்லிட்டு இப்ப இருக்க ரெண்டு ரெசிபி தான் போட்டிருக்கேன். பட் இனிமே டெய்லியுமே வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். ஆல்மோஸ்ட் என்னோட குக்கிங்ல வந்து மெயினான எய்ம் வந்து நோ மைதா நோ ஒயிட் சுகர். ஸோ இதை வந்து பேஸா வச்சு நான் எல்லா ரெசிபீஸுமே பண்ணிட்டு இருப்பேன். இது கண்டிப்பா எல்லாருக்குமே பிகினர்ஸ்ல இருந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கேக் ஃப்ராஸ்டிங்ல இருந்து எல்லாமே நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. சப்போர்ட் ஆஃப் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல்னு சொல்லுவேன். ஸோ மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு பொண்ணு எப்படி ஆயிடும்னா வந்து என்னதான் பேஷன் இது இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒரு ஹஸ்பண்டோட வீட்டோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அது வந்து எல்லா மேரீட் உமன்ஸ்க்குமே அது கண்டிப்பாக ஃபீல் ஆகும். ஸோ எல்லாருக்குமே நான் சொல்றது என்னன்னா, உங்க ஒய்ஃப்க்கு இல்லை உங்க சிஸ்டருக்கு யாரா இருக்கட்டும், ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்னா ஒரு மென்னா ஆஸ் அ மென்னா இல்லை ஆஸ் அ ஃபேமிலி மெம்பரா எவ்வளோ அளவுக்கு சப்போர்ட் கொடுக்க முடியுமோ, வாட் எவர் இட் இஸ் குக்கிங்கா இருக்கட்டும், ஹார்ட் அண்ட் கிராஃப்ட்ஸா இருக்கட்டும், சிங்கிங்கா இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்றோம் தான் அதுதான் அவங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கண்டிப்பா கூட்டிட்டு போகும் நான் சொல்லுவேன். ஸோ நான் எனக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பா இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேன். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் எல்லாத்துலயுமே சரி. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் அம்மா அப்பா அக்கா என் குழந்தைய வச்சு பேக் பண்ணதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ அம்மா வீட்டுல கொண்டு போய் விடுவேன், அக்கா பாத்துப்பா குழந்தைய நீ பண்ணுன்னு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப என்கரேஜிங் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸும் சும்மா சொல்லக்கூடாது, எனக்காக கூட வந்து ஹெல்ப் பண்ற அளவுக்கு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு. ஸோ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாம யாருமே நானும் கிடையாது யாரும் ஒருத்தருமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கவே முடியாது. ஸோ ஒரு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பீப்புள் பிஹைண்ட்லயும் கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும். சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. இப்போ இதுல இருக்கிற பிளஸ் என்னன்னு பாக்குறீங்க? இந்த பிசினஸ்ல இருக்கிற பிளஸ் எல்லாம் என்னன்னு நினைக்கிறீங்க? சோ இதோட பிளஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா வந்து ஒரு ஹெல்தியான ஒரு விஷயத்த யாருமே கொடுக்காத விஷயத்த நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபர்ஸ்ட் திங். இன்னொன்னு என்னன்னா வந்துட்டு நம்ம என்ன மாதிரி இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்றோம் அப்படிங்கறது நம்ம வந்து மத்தவங்ககிட்டயும் சொல்லலாம், பட் கடையில அப்படி சொல்ல முடியாது என்ன யூஸ் பண்றாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. பட் நம்ம வந்து ஃப்ராங்கா சொல்லலாம், ஏன்னா நமக்கு தெரியும், டிரான்ஸ்பரண்டா இருக்கலாம். ஸோ வந்துட்டு நம்ம வந்து என்ன இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்றோங்கிறத வந்து டிரான்ஸ்பரண்டா நம்ம வந்து சொல்லலாம். இப்ப கேக்குறாங்கன்னா நான் இதுதான் யூஸ் பண்றேன் அப்படிங்கறத சொல்லலாம். இன்னொன்னு என்ன வந்து எதுவுமே ஆர்டிபிஷியல் ஃபிளேவர்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ண போறது இல்லை நம்ம. இன்னொன்னு பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வெளியில என்ன வேணாலும் டேஸ்டியா கிடைக்கலாம், ரொம்ப ஈஸியா உங்களுக்கு கம்மி ரேட்ல கூட கிடைச்சிரும். பட் ஹோம் பேக்கர்ஸ் பண்ணும்போது அதுல எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இருக்காது, அது உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட் வைஸும் நல்லா இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். கஸ்டமைஸ்டு கேக்ஸ் என்ன மாதிரி டிசைன் கஸ்டமர்ஸ் கேட்டாலும் ஹோம் பேக்கர்ஸால பண்ண முடியும். பட் சில பேக்கரிஸ் வந்து இப்ப பண்றாங்க, பட் ஸ்டில் அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிப்பாங்க, சில பேக்கரிஸ் பண்ண முடியாது இந்த இதுல வராதுன்னு. ஆனா ஹோம் பேக்கர்ஸ் அப்படி இல்ல, என்ன கொடுத்தாலுமே அவங்களால அதை பண்ண முடியும். சோ அதெல்லாம் வந்து பாசிட்டிவ்னு நினைக்கிறேன். இன்னொன்னு வந்து மக்களோட நம்பிக்கை இப்ப வந்து ஹோம் பேக்ஸ்க்கு தான் ரொம்பவே வரவேற்பு ஜாஸ்தியா இருக்கு, புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ நம்ம என்ன இவங்க வந்து ஹெல்தியா கொடுப்பாங்க, கிளீனா இருக்கும், நீட்டா இருக்கும் அப்படிங்கறத வந்து பீப்புள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சு
இதை வரவேற்கிறதே பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். முதல்ல அந்த பேக்கரியில போனீங்கன்னா உங்களுக்கு 500, 300, 200 கேட்க ஆரம்பிக்குது. ஸோ பட் ஹோம் பேக்கர்ஸ் வந்து என்னதான் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் பீப்புள் வந்து இப்போ ஹோம் பேக்கிங் ஹெல்தி பேக்கிங்க்கு வந்து நிறைய ஆதரவு தந்துட்டு இருக்காங்க. ஓகே, வேற இதுல என்ன மைனஸ் நீங்க நினைக்கிறீங்க? மைனஸ் அகைன் வந்து நான் இப்ப சொன்ன அதே விஷயங்கள் தான். சில விஷயங்கள் மைனஸ் என்னன்னா வந்துட்டு ஸோ கடையில வந்து உங்களுக்கு 200 இருந்து கிடைக்குது. ஸோ பீப்புள் என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு நான் வந்து 500 வாங்குறேன், நீங்க எனக்கு வந்து ஏன் டபுள் சார்ஜ் பண்றீங்க இல்ல ட்ரிபிள் சார்ஜ் பண்றீங்கிற க்வெஸ்சன் கேட்கும் போது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே சில பீப்புள் வி ஆர் நாட் இன் அ சிச்சுவேஷன் டு அண்டர்ஸ்டாண்ட். என்ன யோசிக்கிறாங்கன்னா வந்துட்டு என்னப்பா நீங்க இப்பெல்லாம் சொல்றீங்க. இப்ப கடையில வந்து கேக் இம்ப்ரூவர்னு ஒண்ணு இருக்கு, அதை பத்தி அவங்களுக்கு தெரியாது. கேக் ஜெல்லுன்னு ஒண்ணு இருக்கு, அதை பத்தி அவங்களுக்கு தெரியாது. கேக்ல என்னென்ன வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்றாங்க எதுவுமே தெரியாது. சோ அது வந்து சீப்பா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது பண்ணிக்கிறாங்க. சோ இப்போ ஒரு மூட்டை பாதாம் வாங்குறதுக்கும் 1 கிலோ பாதாம் வாங்குறதுக்கான டிஃபரன்ஸ் தான் இது. சோ ஒரு மூட்டை அவங்க வாங்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த ஒரு மூட்டை வந்து ரொம்ப சீப்பான ரேட்ல கிடைக்கும். சோ பட் எனக்கு வந்து ஒரு 1 kg நான் பாதாம் வாங்க போறேன் அப்படின்னா என்னால வந்து ஸ்டாக் பண்ணி வைக்க முடியாது. நான் 1 kg பாதாம் வாங்குறேன்னா எனக்கு ஹையஸ்ட் ப்ரைஸ் தான் அது கிடைக்கும். சோ அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் பீப்புள், அதுதான் வந்து என்னோட ரெக்வஸ்டும் கூட. சோ இதுதான் பெரிய நெகட்டிவ்னு நான் சொல்லுவேன். ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. உங்க பிசினஸ்ல இருக்கிற மைனஸ் மட்டும் இல்லாம இந்த ஹோம் பேக்கர்ஸ் பண்ற கேக் ஏன் இவ்வளவு விலை ஜாஸ்தியா இருக்குன்ற ரீசனையும் நீங்க ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா. ஓகே, இப்போ உங்க பிசினஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் எங்க பர்சேஸ் பண்றீங்க? சோ பிசினஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நெட்ல தான் ப்ரௌஸ் பண்ணேன். அண்ணா நகர்ல பாஷனேட் பேக்கிங்னு ஒரு கடை இருந்தது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்ல அங்கதான் எல்லாமே வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தேன். விப் கிரீமா இருக்கட்டும், விப்பிங் கிரீமா இருக்கட்டும், ஃபுட் கலர்ஸ், அப்புறம் வந்துட்டு என்னென்ன பேக்கிங் கார்ன் சிரப், குளுக்கோஸ் சிரப், என்ன தேவையோ அது எல்லாமே அங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தது. கேக் டின்ஸ், ட்ரேஸ் எல்லாமே ஓரளவுக்கு எக்ஸ்பென்சிவா இருந்தது. ஸோ நம்ம பேக்கிங் ஆல்ரெடி குவெஸ்டின் பண்றாங்க நிறைய. ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா கொஞ்சம் சீப்பா எங்க கிடைக்கும்னு ஹன் பண்ணும்போது தான் வந்து பாரிஸ்ல வந்து வால்டாக்ஸ் ரோட்ல வந்து நிறைய எசன்ஸ் மார்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். கரெக்டா. ஸோ அங்க வந்து இந்த டார்க் சாக்லேட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ அதுவுமே எனக்கு இங்க குரோம்பேட்ல இருந்து ரொம்ப டிஸ்டன்டா இருந்தது. ஸோ அங்க வந்து விவேக் ஐசன்ஸ் மார்ட்னு ஒரு கடை இருக்கு. ஸோ அங்கதான் வாங்கிட்டு இருந்தேன் யூஸ்வலாவே. ஸோ அவங்க அப்பதான் சொன்னாங்க குரோம்பேட்ல ராஜகிருப்பாக்கம்ல ஒரு ஸ்டோர் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ குரோம்பேட்ல இருந்து ஒரு 10-15 minutes எனக்கு. ஸோ அங்க போயிட்டு அப்புறம் திங்ஸ் வாங்க ஆரம்பிச்சேன். அது மாதிரி இது அசோக் பில்லர்ல ஒரு ஷாப் இருக்கு. ஸோ எங்க யாருக்கு பக்கத்துல இருக்கோ அந்த மாதிரி ஷாப்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது என்னோட சஜஷன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நம்ம கண்டிப்பா சர்ச் பண்ணோம்னா ஏதாவது ஒரு ஒரு ஏரியா பக்கத்துல அட்லீஸ்ட் நியர்பை ஒரு ஒரு ஷாப் இருக்கு. ஸோ கொஞ்சம் சர்ச் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கும் ஷாப், ரைட் ஷாப் டு பர்ச்சேஸ்ங்கிற மாதிரி. ஸோ எனக்கு இப்போ எதுனாலுமே 10-15 minutes தான் அப்படிங்கறதுனால நான் வந்து வண்டியிலேயே போய் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு மறக்க முடியாத கஸ்டமர் யாருன்னு நினைக்கிறீங்க? எந்த ஆர்டர் ரொம்ப மறக்க முடியாத ஆர்டர்? ஆக்சுவலி எனக்கு ஒரு ஒரு ஆர்டருமே நான் மறக்க மாட்டேன், பிகாஸ் அவ்வளோ ஸ்பெஷலா இருந்திருக்கு. எல்லாருமே வந்து ரொம்ப நல்ல ஃபீட்பேக்ஸ். உடனே நான் வந்து கொடுத்த உடனே அடுத்த செகண்டே வந்து ரொம்ப நல்லா இருக்கு, இந்த மாதிரி கேக் நாங்க சாப்பிட்டது இல்லை, அந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ணும்போது ரொம்பவே அதுதான் வந்து கீப்ஸ் அஸ் கோயிங். ஸோ அதுவே வந்து மறக்க முடியாத விஷயம் தான் ஒரு ஒரு ரீசன்ட் ஆர்டர். பட் வந்து இது வந்து ஒரு டிப்பா கூட எடுத்துக்கலாம். ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு வந்து நான் வந்து அது வந்து பிளேஸ்னால நான் வந்து ஆர்டர் பார்ட்டி டேபிள் ஆர்டர் எடுத்தேன். ஸோ பார்ட்டி டேபிள்னா வந்து கம்ப்ளீட் டேபிள், கேக்ல இருந்து மேக்ரூன்ஸ், குக்கீஸ், கேக் பாக்ஸ், ப்ரௌனிஸ் அந்த மாதிரி. ஸோ எல்லாமே தீம் பேஸ்டு, பர்பிள் அண்ட் ஒயிட் தீம். செம்ம ப்ரிட்டியா இருந்தது தீம், எல்லாமே ரொம்ப நல்லா வந்துருச்சு. கேக் வந்து 2-tier கேக்கு. நான் இங்கிருந்து கொளத்தூருக்கு அதை எடுத்துட்டு போனோம். ஸோ கார்ல ஏறிட்டோம், வி வேர் கோயிங் ஆன் த வேல வந்து அந்த ஸ்பீட் பிரேக்கர்னால கேக் வாஸ் ஃபைன் பட் லைட்டா வந்து டில்ட் ஆயிடுச்சு. ஸோ அங்க போய் வச்சுட்டு பார்ட்டி டேபிள்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். பட் நான் வந்து பர்த்டே பேபியோட மம்மிட்ட வந்து இந்த மாதிரி சொன்னேன், லைட்டா இதுவாயிடுச்சு. பட் வி வேர் ஏபிள் டு மேனேஜ். லுக் அவ்வளோ ஆடா தெரியல. கண்டிப்பா அந்த டேபிளோட பிக்சரையுமே நான் வந்து உங்களுக்கு அனுப்புறேன். ஸோ அந்த பிக்சர் வந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் கேக் லைட்டா டில்டடா இருக்கும். பட் அந்த டேபிள் வந்து ரொம்ப பிரிட்டியா இருந்தது.
பட் நான் வந்து ஐ வாஸ் சோ டிசப்பாயிண்டட், என்னடா இது இவ்வளவு நம்பி நமக்கு கொடுத்தாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் எல்லா ஹோம் பேக்கர்ஸ்மே அதுதான் நம்ம பண்ணுவோம், கண்டிப்பா மேனேஜ் பண்ண முடியும், கடவுள் நமக்கு அந்த ஒரு ஸ்ட்ரென்த் கொடுப்பாரு. சோ அட் எண்ட் வந்து இட் வாஸ் எ பிக் ஹிட், அங்க வந்து வந்தவங்க எல்லாருமே வந்து தே ஆல் லைக் த கேக்ஸ். அவங்க அந்த மதருமே வந்து என்னோட பேஜ் பார்த்து என்னை கூப்பிட்டு ஆர்டர் கொடுத்தவங்க தான். ஷி வாஸ் லைக் சோ எக்ஸைட்டட். அவங்க எனக்கு அப்புறமா பர்சனலா சொல்லி, நாங்க இது இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு மேக்ரூன் சாப்பிட்டது இல்ல, இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு கப் கேக் சாப்பிட்டது இல்ல. சோ நீங்க இப்ப கேக் மட்டும் இல்லாம வேற என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? கேக்ஸ், குக்கீஸ், பிரெஞ்ச் மேக்ரோன்ஸ்னு சொல்லுவாங்க, அது வந்து ஆல்மண்ட் மீல்ல பண்றது. ஓகே, அந்த மாதிரி பிரெஞ்ச் மேக்ரோன்ஸ். ஆமா ஆமா, அது ரொம்ப பிரிட்டியா இருக்கும், டேஸ்டுமே வந்து ரொம்ப எக்ஸாட்டிக்கா இருக்கும் சார். நிறைய ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்கிறனால நிறைய பேருக்கு அது வாங்கி சாப்பிடுற அளவுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப டேஸ்டான ஒரு, ஆமா ரொம்ப, ஆமா பிரெஞ்ச் மேக்ரோன். சோ அப்புறம் கேக் பாப்ஸ், தீம் பேஸ்ட்ல வாட் எவர் தீம் சொல்றாங்களோ அந்த தீமுக்கு ஏத்த மாதிரி நான் வந்துட்டு இது பண்ணி மேட்ச் பண்ணி கொடுப்பேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபுட் கலர்ஸ், எனக்கு வந்து டார்க் கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு நான் சொல்லிடுவேன். கஸ்டமர் கேக்குறாங்கன்னா டார்க் கலர் ஃபுட் கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹார்ம்ஃபுல், பட் இஃப் இன் கேஸ் உங்களுக்கு அந்த கலர் தான் வேணும்னா நான் இந்த பிராண்ட் இதை யூஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவேன். சோ அந்த மாதிரி சொல்லி முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரல் கலர்ஸும் நமக்கு நிறைய கிடைக்குது மார்க்கெட்ல. சோ அதெல்லாம் வச்சும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன் நான், லைட் கலர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட முடியும். டார்க் கலர்ஸ் எல்லாம் கஸ்டமர்கிட்ட நான் டிரான்ஸ்பரண்டா சொல்லிடுவேன், இது வந்து இந்த கலர் வந்து இவ்வளவு கெமிக்கல்ஸ் உள்ள போகுது, இஃப் யூ ஆர் ஓகே வித் இட் நம்ம வந்து போலாம் அப்படின்ட்டு. சில பேர் ஓகேவா இருப்பாங்க, பிகாஸ் ஒன் டே லைஃப்ல ஒரு அக்கேஷன் நம்ம வந்து கலர்ஃபுல்லா நல்லா பண்ணணும் அப்படிங்கற நினைக்கிறவங்க சே ஓகே, பட் நம்ம வந்து நம்மளோட இதுக்கு வந்து ஜஸ்டிஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஐ வில் பி வெரி டிரான்ஸ்பரண்ட் வித் மை கஸ்டமர்ஸ். சோ அதுவே வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் தான். எல்லா பேக்கர்ஸுமே சொல்றேன், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், நீங்க வந்து கஸ்டமர் ஒண்ணு கேக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்கறது தப்பு இல்ல, அதுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க. பட் வி ஷுட் ஆல்வேஸ் கிவ் அ சஜஷன், அது அது வந்து எனக்கு ஒரு இது. இது வந்து நம்மளோட நேர்மையையும் காமிக்கும். கண்டிப்பா நான் வந்து முக்காவாசி என் கஸ்டமர்ஸ்ட சொல்லிடுவேன் மாதிரி நான் இது இதெல்லாம் இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணுவேன், நீங்க இந்த ரெட் கலர் கேக்குறீங்க, இது ரொம்ப தூமணி ரொம்ப டார்க் கலர்ஸ் வந்து போகுது, இல்லைன்னா நீங்க கேக் கட் பண்ணும் போது அந்த கலரை விட்டுட்டு குழந்தைக்கு உள்ள இருக்க கேக் மட்டும் கொடுங்க, முக்காவாசி உள்ள எல்லாம் நான் கலர்ஸ் போட மாட்டேன். இந்த ரெயின்போ கேக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது ஐ டோன்ட் ப்ரிஃபர் அட் ஆல். அதே மாதிரி ஃபாண்டன்ஸ்மே வந்து ரொம்ப டாப்பர்ஸ் எல்லாம், நான் ஃபாண்டன்ஸ் பண்றேன். ஃபாண்டன்ஸ் எப்படின்னா மேல வந்து ஒண்ணு விப்டு கிரீம் எல்லாம் கனாஷ்ல ஃபில் பண்ணிட்டு ஃபாண்டன்ஸ் டாப்பரா மட்டும் நான் வந்து சூஸ் பண்ணிப்பேன், பிகாஸ் ஃபாண்டன்ட் ஓவரா இட்ஸ் வெரி ஸ்வீட், உடம்புக்கே வந்து கார்ன் சிரப் அதெல்லாம் ஆட் பண்றதுனால இட்ஸ் நாட் வெரி ஹெல்தி, என்னதான் ஹோம் மேடா இருந்தாலுமே. சோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா வெறும்னா ஃபாண்டன் டாப்பர்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணி என்னோட கேக்ல இது பண்ணுவேன், அதுவுமே ஆல்மோஸ்ட் ஃபாண்டன் கேக்ஸ் மாதிரியே இருக்கும். சோ தட் வாஸ் ஓகே, எனக்கு ஓகேஷா இருந்தது. சோ முடிஞ்ச அளவுக்கு ஐ வில் அவாய்ட் ஃபாண்டன், பட் இஃப் நெசசரி எங்கயாவது அப்படினா ஐ வில் யூஸ். சோ அந்த மாதிரி. ஓகே, இப்போ மார்க்கெட்ல நிறைய வெரைட்டிஸ் கேக் ஃப்ளேவர்ஸ்ல நமக்கு கிடைக்கும், ஸ்ட்ராபெர்ரி, வெனிலா அப்படினு. சோ நீங்க என்ன மாதிரி எல்லாம் யூஸ் பண்றீங்க? அண்ட் தீம் கேக் சொன்னீங்க இல்லையா, தீம் கேக்லயே இன்னும் டிஃபரண்டாலாம் இருக்கே, அத பத்தி எல்லாம் சொல்லுங்க. ஆமா, ஸோ ஆக்சுவலி ஃப்ளேவர்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கிடைக்கிறது எல்லாமே வந்து எசன்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வெனிலா அப்படின்னா வெனிலா எசன்ஸ், பட் இங்கேயும் வெனிலா கேக்கு அதுதான் யூஸ் பண்ண முடியும். பட் சாக்லேட்க்கு கோக்கு பவுடரு, பைனாப்பிளுக்கு வந்து பைனாப்பிள் எசன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து கேக்ஸ் பண்ணுறேன்னா ரியல் பைனாப்பிளையே எடுத்து அதை வந்து பியூரி பண்ணி அதை வந்து கேக்கில் ஆட் பண்ணுவேன். ஸோ என்னோட கேக்ஸ் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் இருக்காது. ஸோ பட்டர்ஸ்காட்சும் அதே மாதிரி தான், பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் கிடைக்கும் மார்க்கெட்டில், அது யூஸ் பண்ணாம என்னோட ஓன் பட்டர்ஸ்காட்ச் சாஸ் பண்ணி நான் வந்து கேக்ல வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். ஸோ ஸ்ட்ராபெரினாலும் அப்படிதான், ஸ்ட்ராபெரி ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸ் வாங்கி, அது எல்லா சீசன்லயும் கிடைக்காது, சில பேர் ஸ்ட்ராபெரி தான் வேணும்னு கேட்பாங்க, பட் அது சர்ச் பண்ணி எங்கேயாவது வாங்கணும்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் ஸ்ட்ராபெரிஸ். பட் அப்ப அந்த அதனாலதான் வந்து கேக்கோட ரேட்ஸ் வந்து எப்பவுமே கன்சிஸ்டன்டா இருக்க மாட்டுது. ஃபார் எக்ஸாம்பிள் பைனாப்பிள் ஒரு சீசன்ல ஒரு ரேட்ல கிடைக்குது, ஸோ இன்னொரு சீசன்ல வேற ரேட்ல கிடைக்குது. சோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, மார்க்கெட்ல பைனாப்பிள் கேக் இதே ரேட் தான் எல்லா சீசன்லயுமே, நீங்க மட்டும் என்ன மாத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி. சோ அது ஃபேக்ட் கிடையாது, பிகாஸ் பைனாப்பிள் ஒரு சீசன்ல கம்மியா இருக்கும் போது நாங்க அந்த ரேட்டை வந்து கம்மியா கொடுக்குறோம். சோ அதிகம் விலை கொடுத்து வாங்கும் போது அந்த ரேட் அதிகமாகுது. சோ அதை வந்து பீப்புளும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சோ ஹோம் பேக்கர்ஸ் முக்காவாசி இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ், மேங்கோ ஃபிளேவரு,
ஸோ எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷான ஃப்ளேவர்ஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் நாங்கள். பனானா எல்லாமே எதுக்குமே எசன்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால பீப்புள் வந்து அதை அதையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ நாங்கள் வந்து அது ஒரு ஆரஞ்சு எடுத்தீங்கன்னா ஆரஞ்சு ஜெஸ்ட் எடுத்து அதை ஜூஸ் எடுத்து வேலையும் அதிகம் நமக்கு. ஒரு 10 ருபீஸை கிடைக்கிற எசன்ஸை முடியறத வந்து எங்க காஸ்ட்லியான இன்கிரீடியன்ட் வாங்கி எங்களோட வேலையையும் இழுத்துக்கிட்டு தான் நாங்கள் செய்யறோம். ஸோ அதை வந்து எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அது ஒண்ணு. ஸோ அந்த மாதிரி நிறைய வைட் ஃப்ளேவர்ஸ் எல்லா ஃப்ரூட் ஃப்ளேவருமே பண்ணலாம் நம்ம. ஓகே, ஃப்ளேவர் தவிர இந்த தீம் கேக் அண்ட் இன்னும் கொஞ்சம் டிஃபரண்டான கேக்ஸ் எல்லாம் கூட நான் பார்த்தேனே, அதை பத்தி சொல்லுங்க. ஸோ தீம் கேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு தீம் வந்து நிறைய பேர் வந்து கிராவிடேஷனல் கேக் எல்லாம் கேட்பாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாக்லேட் பாக்ஸ் வந்து சாக்லேட் கொட்டுற மாதிரி. ஓகே, ஸோ அந்த மாதிரி எல்லாம் கேட்கும் போது அதெல்லாம் ரொம்ப இனோவேஷன் தேவை. அந்த மாதிரி எல்லாம் நம்ம இனோவேட்டிவா யோசிச்சு நம்ம வந்து அதெல்லாம் கொடுக்கலாம். ஸோ நடுவுல வந்து ஒரு பைப் மாதிரி வச்சுட்டு அது மேல ஃபுல்லா சாக்லேட் ஃபில் பண்ணிட்டு அதுக்கு மேல சாக்லேட்டை ஒட்டி அதுக்கு மேல ஒரு டின்ன கவுத்து. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இனோவேட்டிவா பண்ணலாம். ஸோ கிராவிடேஷனல் கேக்ஸ் இனோவேட்டிவா கேக்குறாங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வர்க்கும் டபுளா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா வர்க் நைட் எல்லாம் முடிச்சிட்டு இருக்கணும். அதுவும் இல்லாம அடுத்த நாள் நமக்கு வந்து அந்த கேக்கை வந்து குடுக்கற வரைக்கும் அந்த ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். எப்படி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு வரணும். கண்டிப்பா ஒரு பிக் அனுப்புறாங்கன்னா அதோட 1% அதிகமா தான் நம்ம கொடுக்கணும் அழகா. ஸோ அதுக்காக ஒர்க் பண்றதுக்கு நம்ம ரொம்பவே டெடிக்கேஷன் வேணும், ரொம்ப பேஷன்ஸ் வேணும். அதே மாதிரி வந்து கண்டிப்பா வந்து பர்ஃபெக்ஷன் வேணும். அவங்க ஒரு பிக்சர் காமிச்சாங்க ஒரு கஸ்டமர் அப்படின்னோன்னா அதை விட கொஞ்சம் அதிகமா அழகா இருக்கணுமே தவிர கொஞ்சம் கூட கம்மியா இருக்க கூடாது. ஸோ அந்த பர்ஃபெக்ஷன் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஸோ கிராவிடேஷனல் கேக் இப்போ வந்து ஃபோட்டோ புல்லிங் கேக் எல்லாம் வந்து இப்போ ஃபேமஸ் ஆகுது. நானும் ஒரு வீடியோ அதுக்காகவும் பண்ணியிருக்கேன், கண்டிப்பா அதையுமே லிங்க்ல போஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஃபோட்டோ புல்லிங் கேக்கு கிராவிடேஷனல் கேக்கு நிறைய இப்போ தீம்ஸ் தான் நிறைய இருக்கு. குழந்தைங்க கார்ட்டூன்ஸ் இது அதுன்னு சோட்டா பீம் அது இதுன்னு கேட்பாங்க. ஸோ எல்லாமே வந்து நம்ம பண்ற அளவுக்கு நமக்கு வந்து கேப்பபிலிட்டி இருக்கணும். ஸோ நிறைய இனோவேட்டிவ் ஐடியாஸ் யூடியூப்ஸுமே நிறைய ஐடியாஸ் இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே நம்ம பிக்கப் பண்ணி எல்லாமே கொண்டு வரலாம். ஸோ எதுவும் ஒன்றுமே கஷ்டமே கிடையாது. இந்த பிஸ்னஸ் வீட்டில இருந்து நாங்களும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரி டிப்ஸ் கொடுக்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா எல்லாருமே வந்து கண்டிப்பா இதெல்லாம் பண்ணலாம். ஏன்னா வந்து நான் வந்து ஃப்ரம் ஸ்கிராச் வந்துவேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. பேசிக்ல இருந்தா ஐ ஸ்டார்டட் ப்ரௌசிங் நிறைய நாலேஜ் வந்து கடல் மாதிரி. ஸோ அதுக்கு எல்லையே கிடையாது. நம்ம வந்து தேடல், நம்ம தேடிட்டே இருக்க நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் என்னோட தேடல் தான் வந்து என்னை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. நான் ஒன்னும் ஒரு ரெசிபிலையும் இந்தந்த இன்கிரீடியன்ஸ் எங்க கிடைக்கும் தேடி பார்க்கறது, நிறைய ஃபெயிலியர்ஸ் ஃபர்ஸ்ட் இனிஷியல் எல்லாம் இருக்கும் வீட்டில் செஞ்சு ஹோம் பேக்கரா செஞ்சு பார்க்கும் போது. ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரணும் கண்டிப்பா. அதனால வந்து ஃபங்கும் ஆயிடக்கூடாது. சார் நமக்கு இப்படி வரலையே, இப்படி செய்ய முடியலையே அப்படிங்கிற நினப்ப வரக்கூடாது. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டே இருங்க. இது வந்து உடனே எந்த ஒரு விஷயமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நம்மளால வந்து ரீச் ஆக முடியும். ஸோ எடுத்த உடனே ஒரு கேக் கொடுத்துட்டேன் 10 ஆர்டர் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா கண்டிப்பா அது தப்பான ஒரு விஷயம். நீங்க ஒரு கேக் ஆர்டர் எடுங்க, அதை சாப்பிட்டு பார்ப்பாங்க, அவங்க 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க 4 பேர்ல ஒருத்தர் தான் உங்ககிட்ட ஆர்டர் கொடுப்பாங்க, அந்த ஒருத்தர் திரும்ப 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க, அதுல ஒருத்தர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் ஆர்டர்ஸ் வரும். பட் டைம் போக போக கண்டிப்பா உங்களுக்குன்னு தனியா ஒரு பிளேஸ வந்து இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஆர்டர்ஸ் உங்களுக்கு தான் வேற எங்கேயுமே போகாது. ஸோ கண்டிப்பா ஹோம் பேக்கர்ஸ் எல்லாருமே இதை வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டுமே போதும், இதை வந்து அழகா நீட்டா ஸ்டார்ட் பண்ணலாம். பேசிக்கா என்ன வேணும்னா ஒரு ஓடிஜி தேவை, ரொம்ப இம்பார்ட்டண்டா. ஒரு பிளண்டர் தேவை, மஷ்ரூம் கப்ஸ் தேவை. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அது வந்து ஒரு எப்படியுமே வந்து ஒரு 6-7 இயர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வாங்கி வச்சிட்டீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி இருக்கணும் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா பண்ணலாம். இது ஒரு நல்ல ஸ்கோப் உள்ள ஒரு பிசினஸ் தான். வெரி குட், ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க. இப்போ கேக்ஸ் எல்லாம் டெலிவரி எப்படி வந்து எடுத்துட்டு போவாங்க இல்ல நீங்க தான் கொடுக்கணுமா? ஸோ அந்த டெலிவரி என்ன மாதிரி இருக்கும்? ஸோ டெலிவரி வந்து முக்கவாசி நான் லோக்கல் ஐ ப்ரிஃபர், அப்படி கொஞ்சம் தூரம். இந்த டெலிவரி பத்தி ஏன் கேக்குறேன்னா இப்போ ஹோம் மேக்கர்ஸ் வீட்ல இருந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா எங்களுக்கு வெஹிக்கிள்ஸ் கூட கிடையாது, எதுவும் தூரமா கொண்டு போய் டெலிவரி கொடுக்குற அளவுக்கு வந்து எடுத்துப்பாங்களா அப்படின்ற நிறைய டவுட் இருக்கு. அதனாலதான் நான் இந்த க்வெஸ்சன் கேக்குறேன். ஓகே, அது வந்து என்னன்னா டெலிவரி வந்து முக்கவாசி நீங்க வந்து இனிஷியல் பேக்கரா இருந்தீங்கன்னா லோக்கல் ஆர்டர்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. லோக்கல் டெலிவரிஸ் அவங்கள வந்து கலெக்ட் பண்ணிக்க சொல்லுங்க. இன்கேஸ் அவங்களால முடியலன்னா ஃபர்ஸ்ட் 2 டைம்ஸ் வந்து
லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, வெஹிக்கிள் இல்லைனா ஆட்டோல போய் கூட கொடுத்துட்டு வாங்க, ப்ராப்ளம் இல்ல. பட் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நல்ல ரெகக்னிஷன் வந்துட்டு அப்புறம் அவங்கள வந்து கலெக்ட் பண்ணிக்க சொல்லுங்க. அவுட் ஆஃப் இதெல்லாம் வந்து ஏரியாலாம் வேற ஏரியாலாம் வந்து கண்டிப்பா நீங்க போய் டெலிவர் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து கலெக்ட் பண்ணிக்க சொல்லுங்க, கிளியரா சொல்லிருங்க என்னால வந்து டெலிவர் பண்ண முடியாது, நீங்க இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கான ஆர்டர் உங்களுக்காக இருக்கும், அது மாதிரி டெலிவரி பாய்ஸும் கிடைக்கிறாங்க. ஸோ அதுலயும் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்கு. டெலிவரி பாய்ஸ் சில பேர் ஒழுங்கா போய் டெலிவர் பண்ணிடுவாங்க, சில பேர் வழியில வந்து ஏதாவது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா போலனா அது வந்து கொஞ்சம் இதுவாயிடும். ஸோ அதனால இட்ஸ் பெட்டர். உங்களுக்கு தெரியாது இல்லையா உள்ள கேக் வந்து கேக் எப்படி இருக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்றது தெரியாது. அதுதான் நம்ம எடுத்துட்டு போயிடுவாங்க ஃபாஸ்டா. அதுதான் இட்ஸ் பெட்டர், ஒன்னு நம்ம போய் கொடுக்கணும் இல்லனா வந்து ஒருத்தவங்க வந்து கலெக்ட் பண்ணணும். ஸோ அது ரெண்டுத்துல எந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஃபீசபிளா இருக்கோ அதை பாத்துக்கோங்க. பட் நீ யூ மேக் ஷுர் உங்களால முடியாதுங்கிறத வந்து சில இடங்கள்ல சொல்லணும்னா சொல்லிடுங்க, என்னால வந்து டெலிவர் பண்ண முடியாதுங்க, நீங்க தயவு செய்து வந்து அப்படி நீங்க டெலிவர் பண்ணலான்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா டெலிவரி சார்ஜ் வாங்கிக்கோங்க. எவ்வளவு போய் உங்களோட டூ அண்ட் ஃப்ளோ சார்ஜ் ஒரு கார் ஏன்னா வந்து கேக்க வந்து நீங்க பைக்ல வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் எடுத்துட்டு போவே முடியாது. ஸோ அதுவும் ஃப்ரெஷ் கிரீம் கேக்ஸ் எல்லாம் மெல்ட் ஆயிரும். ஸோ கார்ல வச்சு எடுத்துட்டு போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து காரோட சார்ஜ் கண்டிப்பா பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களை வந்து கலெக்ட் பண்ணிக்க சொல்லுங்க. ஸோ எனக்கு நிறைய பேர் வந்து வெளியே இருந்தெல்லாம் வந்து கார்ல வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. சோ எனக்கு அதுல ப்ராப்ளம் இருந்ததே இல்ல. இப்போ உங்க பிசினஸ்ல நீங்க நெக்ஸ்ட் லெவல் என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? சோ நான் இப்போ வந்து ஆக்சுவலி ஹோம் பேக்கரா இருக்கேன். நிறைய ஆர்டர்ஸ் இல்ல, ஆர்டர்ஸ் என்னால எடுத்துக்கவும் முடியாது டியூ டு சம் ஹோம் இதனால. சோ அப்ப என்ன பண்ணுவேன்னா வந்துட்டு வேற யாராவது தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஆர்டர்ஸ் இது பண்ணுவேன். சோ இப்போ பாப்பா கொஞ்சம் வளர்ந்துட்டனால நெக்ஸ்ட் லெவல்ல ஒரு ஷாப் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து டிசைட் பண்ணிருக்கோம். சில்ட்ரன்ஸ் வந்து பர்த்டேஸ்க்கு எல்லாம் கஸ்டமைஸ்டு டயபெட்டிக் அண்ட் கிட் ஃப்ரெண்ட்லி கேக்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். இதுல நிறைய நான் ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன். என்ன மாதிரி ஃப்ராஸ்டிங் ஹெல்தி ஃப்ராஸ்டிங்ஸ் எல்லாம் கூட பாத்துட்டு இருக்கோம். ஸோ இதுல எது ஃபீசபிளா இருக்கோ அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு மெனு மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து நாங்க ப்ரமோட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கோம். சூப்பர், வெரி யூனிக் ஐடியா, யூனிக் பிசினஸ். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இந்த மாதிரி கேள்விப்பட்டது இல்ல. ஒரு டயபெட்டிக் கேக் சொல்றீங்க அண்ட் கண்டிப்பா ரொம்ப ஹெல்தியா மில்லட்ல எல்லாம் கேக் பண்றீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். உங்க பிசினஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வரணும். நீங்க எது பண்ணாலும் ரொம்ப கிளாரிட்டி இருக்கு உங்ககிட்ட. அந்த கிளாரிட்டி எல்லாருக்குமே இருந்தா எல்லாருமே அவங்க பண்ற பிசினஸ்ல ரொம்ப சக்சஸ் கிடைக்கும். தேங்க்யூ மோனிஷா, ரொம்ப சூப்பரா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் ஷேர் பண்ணாம நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச் இடையில நிறைய நிறைய வேர்ட்ஸ் வந்தது. ஸோ நிறையவே ரொம்ப பூஸ்டப்பா இருக்கும் எல்லாருக்கும் கேக்குறவங்களுக்கும். தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா தேங்க்யூ சோ மச் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. என்ன மாதிரி இன்னும் நிறைய பேரை நீங்க வந்து இன்டர்வியூ எடுத்து உங்களோட இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி நிறைய யங் உமன்ஸ் வந்து நீங்க மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும். சோ நீங்க எல்லாம் மோட்டிவேட் பண்றதுதான் நாங்க எல்லாம் மூவ் பண்ணிட்டே இருக்க முடியும். சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் த இன்டர்வியூ. சோ கிளாட். தேங்க்யூ. ஓகே மோனிஷா, ரொம்ப சூப்பரா சொல்லிட்டீங்க. அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி வியூவர்ஸ்க்கு சொல்லிடுங்க. ஓகே, இந்த சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லா யங் உமன்ஸ்க்கும். கண்டிப்பா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நீங்களும் என்ன மாதிரி வளர்ந்து வாங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். பை பை.